மாயவேட்டன் டைட்டில் வச்சிருக்காங்க படத்துக்கு ஆக்சுவலாக இது ஒரு மாயவன் வேட்டை. ஸோ ஜின்னுங்களை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஜின்னில் வந்துட்டு நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லி. ஆக்சுவலாக பேய் பீசாஸ்னால் அதான் எனக்கும் கொஞ்சம் ஆக்சுவலாக முஸ்லீம்ஸில் தான் அந்த ஜின் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்கிறாங்க இஸ்லாத்தில். ஸோ ஜின் பற்றி சொல்கிறதுனால அவங்களதுல வந்துட்டு நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின் அது இஸ்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ஜின்ன்றது பேய் தான் அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க இதில் ஜின்ன்றது பேயாக தான், அதை வந்துட்டு வேறு ஒரு இதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி கொடுத்துருந்தாங்க, டேரக்டர் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே, எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக எல்லாமே நியூ ஃபேஸஸ் தான் மோஸ்ட்லி பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு ரெண்டு படம் மூணு படம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரியல, எல்லாமே நார்மலாக ஆல்ரெடி படம் பண்ணவங்க மாதிரி தான் தெரிஞ்சு. ஆமாம், ஹாரர் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாங்க ஸ்டார்டிங்கில். அது இல்லாமல் அதாவது அது படம் போக போய் பார்க்குறவங்களுக்கே ஃபஸ்ட்லேயே அந்த வாய்ஸ் ஓவர்லேயே ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அந்த ஜின்னோட ஸ்டோரியை பற்றி ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவரில் ஃபஸ்ட்டு டைட்டில்லையே கொடுத்துட்றாங்க எல்லாமே. ஸோ ஆ காமெடிலாம் ஓகே, ஆ பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலாக ஒரு புது ட்ரையாக இருக்குது, ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹாரரில் ஒரு புது ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அது. இதில் வேறு விதமாக ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜின் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் போயிருக்காங்க. ஒரு ஜென்ரலாக ஒரு பெயின் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு டைப்பில் பண்ணியிருக்காங்க. எல்லாம் புது ஆர்டிஸ்ட் தான், பட் ஆனால் அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. சாரி, டைரக்ஷன் வந்து டீசெண்டாக இருக்குது. அது எல்லாமே ஒரு புது ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் படம். அந்த ஹாரர் எஃபெக்ட் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பயம் சில இடத்துல ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, மாயன் வேட் நல்லா இருக்கு படம், நல்ல ஒரு கான்செப்ட். ஸோ அந்த தான் அந்த ஆத்மாக்கள் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. படம் நல்லா இருக்கலாம், பயமுத்தாமே இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு படம். மற்ற எப்போ இது இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு, ஜின்னு கேட்டால் நல்லா நல்லா இருக்கு. நடிச்சு எல்லாமே நல்லா நடிச்சிருக்கோம், எல்லாருமே நல்லா இருக்கு. பாட்டுலாம் எதுவும் இல்லை ப்ரோ, படத்தில் பாட்டு பிஜிஎம் எல்லாமே தரமாக நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு ஓகே, நல்லா இருக்கும். த்ரில்லிங் மூவி தான். ஒன்று இப்போ பேய் இல்லாமல் ஜின்னு மூலமாக அம்மாவோட பாசத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் ஜின்னு வந்து இருக்கு ப்ரோ, அது வந்து என்ன சொல்கிறது, இந்த நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு படமாக பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கு. படமாக பார்க்குறது சாங் அவ்வளோ இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சாங்ஸ் எதுவுமே கிடையாது படம். த்ரில்லிங்காக இருக்குது படம், ஒரு ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கு. அரண்மனையோட கொஞ்சம் நல்லா தான் ஃபேமிலி மூவி நச்சவங்க எல்லாமே புதுமுகம் தான், நல்லா தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டினா கொஞ்சம் நல்லா எடுப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க. செகண்ட் பார்ட்டி வெயிட் பண்ணுறேன்.
என்ன படம்? மாயவன் வேட்டை நல்லா இருக்கு. ஸோ சிக்கன் ஸோ ஜீன்களை பற்றி சொல்கிறாப்பில் நல்ல நல்ல ஒரு ஸ்டோரி தான். ஸோ இது யாரும் எடுக்காத ஒரு ஸ்டோரி, நல்லா இருக்கு. ஸோ ஜென்களை வந்து நிறையா பற்றி தெரியாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல மக்கள், அதனால் உண்மையில் நல்லாயிருக்கு படம். ஆ இருக்குது, இந்த ஒரு வேலைக்காரன் ஒருத்தர் கேரக்டர் ஒன்று அது நல்லா பண்ணியிருந்தாப்பில். ஸோ சின்ன சின்ன காமெடிகள் நல்லாயிருக்கு. ஸோ எல்லாரோட ஆக்டிங் வரல. ஸோ புது ஆர்டிஸ்ட் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் நல்லா எடுத்து பண்ணலாம். இல்லை பயன்படுத்துகிற மாதிரி சீன் நிறைய இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது. ஆமாம். ஸோ இல்லை மியூசிக்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் சாங்லாம் கிடையாது. ஸோ படம் நல்லா பார்க்கலாம். அதை தெளிவாக, அதாவது ஜென்களை பற்றி தெளிவாக சொல்லிருக்காப்புல. சங்கீதம்னா ராஜேஷ் வந்து ஒரு புது இயக்குனர் தான், ஆனால் இன்னும் நிறையா படங்கள் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரி நிறைய மக்களுக்கெல்லாம் தேவைப்படுதாங்க. சரியா, இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய பேர் வாய்ப்புகளை தேடி இருக்காங்க, அவங்களுக்கும் கிடையாது. தேங்க்யூ. சரி ஓகே. Oh!